Hi, hello friends, welcome back to Confused Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கோயம்புத்தூர் பத்தி. கோயம்புத்தூர் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஏப்ரல் 9ல இருந்து ஏப்ரல் 17 வரைக்கும் 1 வீக்குக்கு. இது எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரேஸ் கோர்ஸ்ல வாக்கிங் போவோம் பாருங்க அந்த ஸ்ட்ரீட்ல தான். இதுக்கு வந்து பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா ஆர்ட் ஸ்ட்ரீட்னு பேர் வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா அந்த பாட்டில்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் இருக்கு பாருங்களேன், அதுல கலர் பண்ணிட்டு எல்லாமே செட் பண்ணிருக்காங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்ட்ரன்ஸ், நம்ம இதுல இருந்து தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்றோம். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பாத்தீங்கன்னா ஃபுல் பெயிண்டிங்ஸ் தான் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 பெயிண்டர்ஸ்க்கு மேலே வந்து அவங்க அவங்களோட பெயிண்டிங் ஸ்டால் போட்டிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு, நீங்கள் எல்லாருமே இதை போய் பார்க்க எல்லாருமே இதை போய் பார்க்கலாம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை ரொம்பவே நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க. ஆக்சுவலி சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணது, நாங்கள் சண்டே போனோம். இது பார்த்திங்கன்னா யூனிக்கான அந்த குழந்தைங்களுக்குலாம் அந்த பென்சில்ஸு பென்னு அந்த மாதிரி எரேசர்ஸு அந்த மாதிரி கீ செயின்ஸ் அதெல்லாம் வந்து அங்கே இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங்ஸ் தான். இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம பெயிண்டிங்ஸ் தான் பார்ப்போம். ஆக்சுவலி இது வந்து டக்கு டக்குன்னு வீடியோ எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம், ஆனால் என்னால் அது முடியவே இல்லை. ஒரு ஒரு பெயிண்டிங்ஸையும் பார்க்க பார்க்க எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் இன்னும் மெது மெதுவாக ஒன்றுமே பார்த்து தான் ஆயிட்டேன். கிட்டத்தட்ட இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே எனக்கு 1 ஹவர் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா அவ்வளோ மெதுவாக நான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு கூட வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நான் ரொம்ப நேரம் நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போனேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. பெயிண்டிங்ஸில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாதவங்களுக்கு கூட இதை பார்த்தா இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவீங்க. இந்த பாட் பார்த்தீங்கன்னா நம்ம கையிலே பண்ணி எடுக்கிற மாதிரி அந்த ஒரு இது போட்டிருக்காங்க. நம்மளே வந்து அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளே பண்ணி பாட் எடுத்துக்கலாம். அந்த பாட் நம்மளே வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ்ன்னு நான் கேட்கல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ரொம்பவுமே ரஷ்ஷு சண்டே போனங்கிட்டே. இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பெயிண்டிங்ஸ் எல்லாம். ஏன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு பெயிண்டிங்ஸு. பெயிண்டிங்ஸ் பற்றி பெருசாக எனக்கு தெரியலங்கிறதுனால இது என்னென்ன எந்தெந்த பெயிண்டிங் எது எதுன்னு தெரியல. ஒரு அளவுக்கு தெரியும், ரொம்ப தெரியல பெயிண்டிங்ஸ் பற்றி. அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா நேச்சராக இருக்கிற மாதிரியே ஒரு ஒரு பெயிண்டிங்ஸ்லாம் இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எலிஃபெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. 3D எஃபெக்ட் பெயிண்டிங்ஸ்லாம் கூட இருந்துச்சு, அவ்வளோ நல்லா இருந்தது எல்லாமே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா காட் அவங்களுக்கு கொடுத்து கொடுத்துன்னு தான் சொல்லணும். இந்த ஹேண்ட்கிராஃப்ட் பண்ணுறவங்க, இந்த ஆர்ட்ஸ் பெயிண்டிங் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப வேறு லெவலில் பண்ணுறாங்க அவங்க. இது பார்த்திங்கன்னா அங்கே சும்மா ட்ரா பண்ணி வச்சுருக்காங்க நம்ம இன்னும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாப்பா உட்காந்துருக்க பாருங்க, அவங்க அவளை வந்து நேச்சராக அவர் வரைஞ்சிட்ருக்காரு. இது பேப்பர் இது பென்சில் பென்சில் ஆர்ட்டு, அது வந்து 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த இப்போ மியூசிக் இது மாதிரி இப்போ ஒரு ஸ்டேஜ் ஒன்று போட்டிருக்காங்க. அங்கே வந்து டெய்லி ஒரு ஒருத்தர் தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க போல இருக்குது. இன்றைக்கி அங்கே வந்து ஒரு பாப்பா பண்ணிகிட்டு இருந்தால் பர்ஃபார்மு. இது பார்த்திங்கன்னா இதுவுமே அதே தான், நே அப்போவே பென்சில் ட்ராயிங் பண்ணி கொடுக்குறது. இது வந்து கொஞ்சம் கலரில் பண்ணுறாங்க, அது வந்து நேச்சர் வெறும் பென்சிலில் மட்டும்தான் பண்ணுறாங்க. இது வந்து 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள், அப்படியே நான் மேலேயே வந்து அந்த ஸ்க்ரோலிங்கில் கொடுத்துருக்கேன். மேலேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்படியே நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். நீங்கள் யாராவது வேணும்னா கூட இதை ஆர்டர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 300 ருபீஸ் இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்பவுமே அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஒன்றையும் பார்க்க பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுதுன்னு வைங்களா, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருமாளெல்லாம் அவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பென்சில் ஆர்ட்டு, அந்த பென்சில் டிப்பில் பண்ணுறது. இதுவும் அவ்வளோ வேறு லெவலில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருந்தது. சின்னதெல்லாம் மைன்யூட் ஒர்க், இதெல்லாம் பண்ணுறது பயங்கரமான விஷயம் இல்லை. மைன்யூட் ஒர்க் இதெல்லாம் பார்த்தா மங்கி ஃபேஸு அந்த இது வச்சு நான் காட்டியிருக்கோம் பாருங்கள். சின்ன சின்ன ஒரு குட்டி குட்டி ஃபேஸஸ் கூட அவ்வளோ இதாக இருந்தது பார்க்குறக்கு, அவ்வளோ கிளாரிட்டியாக இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு காஸ்ட்லி தான், ஆனால் இதெல்லாம் வந்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் அப்படி கொடுத்து வாங்குறதுல தப்பே இல்லை, எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான் இதெல்லாம்னா. பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடலாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு பெயிண்டிங்ஸு. நான் உன்னோடய ரொம்ப மெதுவாக பண்ணிட்டு பார்த்துட்டு தான் இருந்தேன், பார்த்துட்டே தான் போவேன் அப்படியே இதில். இந்த மாதிரி உங்கள் ஸ்ப்ரிங் வந்து போட்டிருக்காங்க, ஒரு 2-3 இடத்துல போட்டிருக்காங்க. அப்புறம் ஃபுட்
கோர்ட் ஃபுட் கோர்ட் வந்து ஒரு அஞ்சாறு இது இருக்கு ஃபுட் கோர்ட்டுக்கு. இது வந்து எல்லாம் கிளேல பண்றது, அது இதுவும் சூப்பரா இருந்தது. இதெல்லாம் ரொம்பவுமே கலர்ஃபுல் பெயிண்டிங்ஸாக இருந்தது. நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம இப்படி பார்க்குறத வீடியோவில் நீங்கள் பார்க்குறத விட நேரில் போனீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த எலிஃபெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேச்சராக இருந்தது. எல்லாமே இது ஒரே மாதிரி பெயிண்டிங் தான், இது அது நல்லா இருந்தது. இதுவுமே கஸ்டமைஸ் தான், நம்மளோட நேமு அந்த மாதிரி எது எது வேணுமோ அதை நம்ம எழுதிக்கலாம் அதில் அந்த மாதிரி. எதுவும் இதுவும் வந்து சாண்ட் பெயிண்டிங், சாண்ட் பெயிண்டிங்னு ரெண்டே ரெண்டு ஸ்டால் தான் இருந்தது. இது ஒன்று அது ஒன்று அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு வீக்கெண்டை வந்து சூப்பராக இங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆக்சுவலி நாங்களும் சண்டே தான் போயிருந்தோம், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க, விளையாடுறக்கான ஸ்பேஸ் குழந்தைங்களுக்குமே இருக்குது. நம்ம வந்து இந்த இதெல்லாமும் அவ்வளோ நல்லா பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்களுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் வரும் நான் சொல்கிறேன். இதை இங்கே போனீங்கன்னா இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.